கிராட்டிடியூட்ன்றது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத மெயின் ஃபோக்கஸாக வச்சு எழுதப்பட்ட புக்கு தான் இந்த மேஜிக் புக். இந்த புக்கிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு தமிழ் புக் ஷெல்ஃப், நெவர் ஸ்டாப் லேர்னிங். இந்த புக்கில் வந்து அடுத்து 28 நாள் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், எப்படி கிராட்டிடியூடை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கணும் அப்படின்றது தான் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வர 28 நாளும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். Day 1, காலையில் எழும்புனதும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கிடைச்ச சந்தோஷமான 10 விஷயத்துக்கு நன்றி எழுதணும். அது கூடவே ஏன் நான் அந்த விஷயத்தில் நன்றியாக ஃபீல் பண்ணுறேன்ற அந்த காரணத்தையும் எழுதணும். இதை எழுதி முடித்ததுக்கப்புறமா இதை படிக்கணும். ஒவ்வொரு நன்றி முடியும் போதும் நன்றி நன்றி நன்றின்னு 3 தடவை சொல்லணும். இது Day 1. Day 2 என்ன பண்ணணும்னா, இது வந்து நீங்கள் நைட்டு பண்ண வேண்டிய ஒரு ரிச்சுவல் மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள், ஒரு ருத்ராட்சமோ இல்லை ஒரு கல்லோ இல்லைன்னா ஒரு ஜபமாலையோ ஏதோ ஒன்று உங்கள் கை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை எடுத்து வச்சு அந்த பொருளை உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல் டே நடந்த விஷயங்களில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சோ அதை உங்கள் மைண்டில் ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பொருளை பக்கத்தில் வச்சுட்டு உறங்கிடணும். இதுதான் 2வது நாள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இந்த 2 வேலையும் Day 1 Day 2 இது வந்து உங்களுக்கு டெய்லி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். இதை நீங்கள் மாற்றவே கூடாது, கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்ததான் நம்ம Day 3 பார்க்க போகிறோம். Day 3 நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைஃப் லாங் உங்களுக்கு யாரோட உறவு நிலச்சி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை ஒரு நோட்டில் ஒட்டி அந்த ஃபோட்டோவுக்கு கீழே அவங்களுக்கு நீங்கள் எதுக்காக நன்றி சொல்ல விரும்புகிறீங்களோ அதை எழுதி டெய்லி அட்லீஸ்ட் 3 தடவையாவது நீங்கள் அதை பார்த்து படிக்கணும். இதுதான் Day 3 நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. Day 4 நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஹெல்த்தை பற்றி பாசிட்டிவாக ஒரு லைன் எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும். அது வேணா உங்கள் பர்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தோணலை எழுதுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஹெல்த்தை பற்றி ஏதாவது நெட்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அதை கூட பிரிண்ட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். குறைஞ்சது 4 தடவை இதை நீங்கள் பார்த்து படிக்கணும். Day 5, நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்காக உங்கள் ஆசைக்காக சில செலவுகள் பண்ணியிருப்பீங்கல்ல, அதையெல்லாம் ஒவ்வொன்றா யோசித்து நன்றி சொல்லணும். 100 ரூபாய் நோட்டில் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றின்னு எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கணும். இதை 1 நாளைக்கு 3 தடவையாவது நீங்கள் எடுத்து பார்க்கணும். Day 6, நீங்கள் வேலை செய்கிற இடம் இல்லைன்னா நீங்கள் எங்கே போனாலும் நன்றி சொல்ல முடிஞ்ச விஷயத்துக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்கள். ஏன் அந்த நன்றி சொல்கிறீங்கன்னு காரணத்தோடு சேர்த்து நீங்கள் சொல்லணும். அமைதியாக சொல்லலாம், அமைதியாக சொன்னாலும் ஒன்றும் இல்லை, மனசுக்குள்ளே சொன்னாலும் ஒன்றும் இல்லை. அதிகமாக நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக நன்றியோடு இருக்கணும், அவ்வளோதான். Day 7, நெகட்டிவான விஷயங்கள் எதையும் யோசிக்கக்கூடாது, பேசக்கூடாது. மேபி நீங்கள் பேசினாலும் அது நெகட்டிவான விஷயம்னு தோணுனதும் அந்த நெகட்டிவில் இருக்கிற ஏதாவது ஒரு நல்லதை யோசித்து இதாவது நல்லதாக இருக்கேன்னு நன்றி சொல்லணும். அதாங்க நம்ம மகாபாரதத்தில் சொல்லுவாங்களே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நெகட்டிவில் இருக்கிற பாசிட்டிவ்க்கு நன்றி சொல்றதுக்கு நீங்க அன்னைக்கு ஃபுல்லா பிராக்டீஸ் எடுக்கணும். Day 8, சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியும் நன்றின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகும் தண்ணி குடிச்சு முடிச்ச பிறகும் அதே மாதிரி நன்றி சொல்லுங்க. Day 9, உங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய பில்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அதை செட்டில் பண்ண என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க. பணம் உங்க கையில இருந்தாலும் இல்லைனாலும் அப்படி சொல்லுங்க, தேவையான பணம் வரும். Day 10, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க உங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். வாய் திறந்து சொல்ல வியர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா மனசுக்குள்ளையாச்சும் நன்றி சொல்லுங்கள். Day 11, காலையில் எழும்பினதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். Day 12, உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சன் 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்க 3 பேரும் உங்கள் முன்னாடி இருக்கிறதா இமேஜின் பண்ணி அவங்களுக்கு எதுக்காக நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லி நன்றி சொல்லணும். Day 13,
சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான 10 கோலை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அதில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணினதா நினச்சி எனக்கு இது கிடைச்சதுக்கு நன்றி நன்றி நன்றின்னு எழுதுங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது எந்த மாதிரி உணர்ந்தீங்க, யார்கிட்ட முதல்ல அதை ஷேர் பண்ணீங்க, எப்படி ஷேர் பண்ணினீங்க, இதை அச்சீவ் பண்ணின பிறகு நீங்கள் செய்ய போகிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு எழுதணும். இதை எழுத மடியாக இருந்தால் ஒரு இன்டர்வியூ மாதிரி யோசித்து தனியாக உங்களுக்கு நீங்களே சொல்லி பதிலை சொல்லிக்கலாம். டே 14, இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை உங்கள் மைண்டில் நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி நன்றி சொல்லுங்கள். நைட்டு எல்லா வேலையும் முடித்து நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இமேஜின் பண்ணி முடித்த பிறகு இன்று எனக்கு கிடைக்கவிருக்கும் மிக சிறந்த செய்திக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கள். டே 15, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணணும், இல்லைனா இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நீங்கள் அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தோஷமான விஷயத்துக்கும் நன்றி சொல்லி ஒரு டைரியில் எழுதுங்க. டே 16, உங்கள் உடம்பில் நல்லா இருக்கிற 5 பார்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்து உங்கள் உடம்பில் ப்ராப்ளம் இருக்கிற 3 பார்ட்டை செலக்ட் பண்ணி அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் சொல்லி நன்றி சொல்லுங்கள். டே 17, ஒரு செக்லீஃப் எடுத்து உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணுமோ அதை எழுதுங்க, உங்கள் நேம் எழுதுங்க, எந்த டேட்டில் வேணுங்கிறதையும் எழுதுங்க. அதுக்கப்புறமா அந்த செக்கில் சைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செக்கை நீங்கள் அப்போ பார்த்து நீங்கள் ஆசைப்படுற பொருள் வாங்குற மாதிரி, நீங்கள் ஆசைப்படுற பொருளை இந்த பணத்தை வச்சு நீங்கள் வாங்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இதை இமேஜினேஷன்லேயே நன்றி சொல்லுங்கள். அந்த பணம் கிடைச்ச சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பணம் கிடைச்சதுனால இந்த பொருள் கிடைச்சிது, அப்போ அந்த பணம் எனக்கு கிடைச்சது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத இமேஜின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டே 18, நீங்கள் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு பெரிய வேலையை உங்கள் இமேஜினேஷன் அப்படியே மேஜிக் ஒர்க் ஆகிற மாதிரி, அது அப்படியே எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அதை ஒரு நிமிஷம் நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே செஞ்சு முடித்த ஒர்க்கு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வேலை வந்து புதுசாக செய்கிற மாதிரி இருக்காது, கஷ்டமாக இருக்காது. ஏற்கனவே நான் முடிச்சுட்டேனே, சப்ப மேட்ரு சால்ட் ஆர்டர் அப்படின்னு நினச்சி நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் டே 18 நீங்கள் பண்ண வேண்டியது. டே 19 என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதும் நன்றி சொல்லணும். டே 20 என்ன பண்ணணும்னா, உங்கள் கையை நெஞ்சில் வச்சு உங்கள் இதய துடிப்பை உணர்ந்துட்டே நன்றி சொல்லுங்கள். இதை ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா உங்கள் ட்ரீம்ஸையும் இதில் இமேஜின் பண்ணி நன்றி சொல்லுங்கள். டே 21, நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுற நிகழ்வை அது நடந்து முடிஞ்சதை மாதிரி எழுதி இந்த அதி அற்புதமான விளைவுக்கு நன்றி நன்றி நன்றின்னு எழுதுங்க. ஷாக்கிங்கான சில சர்ப்ரைசஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும்ல, அதையும் இதே மாதிரி இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்றத மாதிரி இதே மாதிரி எழுதி நன்றி சொல்லலாம். டே 22, உங்களோட கோல் லிஸ்ட் இருக்கும்ல, அதை காலையில் படித்து ஒரு நிமிஷம் அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணி நன்றி சொல்லுங்கள். டே 23, உங்களுக்கு எப்பெல்லாம் மூச்சு காற்று ஞாபகம் வருதோ அந்த டைமில் அமைதியாக 5 முறை மூச்சு காற்றை இழுத்து விடுங்க. ஒவ்வொரு முறை மூச்சு இழுத்து விடும்போதும் இந்த அற்புதமான காற்றுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது காற்று தான். ஸோ மனசார நன்றி சொல்ல மறக்காதீங்க. டே 24, உங்களுக்கு வேண்டப்பட்டவரோட வாழ்க்கையில் அவர் படுற கஷ்டம் சரியாகணும்னா அவரோட ஃபோட்டோவை கையில் வச்சு அவர் உங்ககிட்ட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இப்போ அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். டே 25, நீங்கள் வாழ ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்கிறவங்களை பார்த்து அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சதா நினச்சி நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் 60 kg ஃபிட்டாக இருக்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வெளியே போகும்போது அப்படி ஒரு ஆளை பார்த்துட்டீங்க, இந்த மாதிரி நான் உடம்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே நீங்கள் அந்த உடம்பு உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சி இமேஜின் பண்ணி நான் 60 kg ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். டே 26, உங்கள் தவறுகள்லேருந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த தவறுகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததுனால உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து புகைப்பிடிக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு புகைப்பிடிச்சா புற்றுநோய் வரன்றதை நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கடுத்து அந்த புகையிலேருந்து நீங்கள் வெளியே வந்ததுனால நீங்கள் உயிர் பழச்சிங்க. ரெண்டு விஷயத்துக்காகவும் நன்றி சொல்லுங்கள்.
Day 27. கண்ணாடியில் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நன்றின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் டைம் இருந்தால் உங்கள் ப்ளஸ்ஸை சொல்லி நன்றி சொல்லுங்கள். Day 28. நேற்று நடந்த நல்ல விஷயங்களுக்கு இன்னைக்கு நன்றி சொல்லுங்கள். தேடி தேடி நன்றி சொல்லணும். ஷார்ட்டாக சிம்பிளாக இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் எது செஞ்சாலும் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றின்றத சொல்லிகிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் தேடி 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 நன்றி சொல்லணும். இப்படி நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷங்களுக்காகவும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காகவும் தானே இருக்கும். அப்போ உங்களுக்கு அது அதிகரிச்சுட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக. அப்படின்றது தான் இந்த புக்கோட மெயின் கான்செப்ட். அதை தான் இந்த புக்கில் வளவளவளான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு இந்த புக்கு, ஆனால் நல்லா இருந்துச்சு, இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு. இந்த 28 நாள் ஜேர்னியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியுது, கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும்னு நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணேன். நன்றி.